வெனஸ்டே மார்னிங் 15 நாள் தாங்க லீவ் விட்டுருந்தாங்க. இருந்தாலும் பசங்க வீட்லேயே இருந்தது அது ஒரு மாதிரி தான். இப்போ ஸ்கூலுக்கு போனோன்னா கொஞ்சம் வீடு எம்த்தியாக இருக்கும், டார்ச்சர் பண்ண ஆள் இல்லாமல் இருக்கும். ஏதாச்சும் வீட்டில் இருந்தால் அது வேணும் இது வேணும், அங்கே போகணும் இங்கே போகணுன்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. பட் இப்போ ஸ்கூலுக்கு போனதுனால எனக்கு கொஞ்சம் ஒரு 2-3 டேஸ் ஆகும் அந்த நார்மலாக செட் ஆகிறதுக்கு. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்க்கு வந்து நான் கொத்தமல்லி சட்னியும் முட்டை தோசையும் தான் பண்ணியிருந்தேன். ஏன்னா ஸ்கூலுக்கு போகிறாங்க, ஒரு கிட்டத்தட்ட 2 மணி ஆகும் மதியம் வர்றதுக்கு. அப்போ அந்த கொஞ்சம் ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரிக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸ் கொடுத்து விடுவேன். பட் இருந்தாலும் வந்து வீட்டில் காலையில் சாப்பிட்டு போகிற மாதிரி சூடாக சாப்பிட்ற மாதிரி இருக்காது இல்லையா. நார்மலாக ஸ்நாக்ஸ் பாக்ஸுமே ஏதாச்சும் ஃப்ரூட்ஸ் தான் கொடுத்து விடுவேன். இன்றைக்கி பிள்ளைங்களுக்கு பசிச்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதே கொஞ்சம் முட்டை தோசையும் கொத்தமல்லி சட்னியும் தான் ரோல் பண்ணி வச்சு கொடுத்து விட்டேன். 2024 முதல் நாள் ஸ்கூலுக்கு போகிறாங்க. உங்கள் எல்லாரோட பிளெஸிங்ஸும் என் பசங்களுக்கு தேவை. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.